ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, குரோனா வீல் அப்படின்ற வேறு லெவல் ஈவெண்ட், அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு நல்ல ஈவெண்ட்டு வந்திருக்குனே சொல்லலாம். எப்படா இருக்குது அந்த ஈவெண்ட்டு அப்படின்னா, சூப்பர், ஓரளவு சூப்பர். ஏன்னா மற்ற ஈவெண்ட்லலாம் நம்மள்ட்ட எப்படா டைமண்டை பிடுங்குறது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ஈவெண்ட்டையும் பிடுங்காமலாம் இருக்க மாட்டாங்க, பிடுங்கிறதுக்கு தான் பார்த்துருக்காங்க. பட்டு இருந்தாலும் ஓரளவு கம்மி. அது எந்தளவு கம்மின்றத ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னா, ரேர் ஐட்டம் என்னென்னா, ஒரு பைக் ஸ்கின்னு, அடுத்து வந்து ஒரு கட்டான ஸ்கின்னு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி வாங்குறது? அது இல்லாமல் இந்த பைக்கை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா சொல்லியிருந்தான். இதை நம்ம ஃப்ரீ ஃபயர் அப்படி தான், ஒரு நல்ல இதாக கிடச்சிச்சின்னா அதை வந்து காசுக்கு மாற்றிடுவாங்க. ஒரு வேளை வேறு பைக் ஸ்கின்னு ஃப்ரீயாக தரப்போகிறாங்களோ தெரியல, வரட்டும் பார்ப்போம். அடுத்து வந்து இதை எப்படி வாங்குறது, அது இல்லாமல் என்னடா ரைட் சைடில் நம்பர் போட்டிருக்கு, அது இல்லாமல் எங்கே உனக்கு ஃப்ரீ ஸ்பின்னை காணா அப்படின்னா, ஃப்ரீ ஸ்பின் பண்ணதை வீடியோ வந்து என்னாச்சு அப்படின்னா, கரப்ட் ஆகிடுச்சு, கஷ்டமாக போச்சு. அந்த ஃப்ரீ ஸ்பின்னில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, இந்த மேஜிக் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிச்சு. சரி, சந்தோஷம். அது இல்லாமல் வந்து நம்மளை ரொம்ப நேரம் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு 10 ஸ்பின்ல கண்டிப்பாக ஒரு ரேர் ஐட்டம் தந்துடுவோம், இன்னொரு 10 ஸ்பின்ல இன்னொரு ரேர் ஐட்டமும் தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எத்தனை டைமண்டா ஆகும், மொத்தம் 20 ஸ்பின்னுக்கு எத்தனை டைமண்டா ஆகும் அப்படின்னா, 20 ஸ்பின்ல வந்து ஒரு ஓசி ஸ்பின் தந்துடுறாங்கல்ல, மிச்சதெல்லாம் வந்து 40 டைமண்டு. அப்போனா 19 × 40 = 760, 760 டைமண்டில் இந்த ரெண்டையுமே வாங்கிடலாம். இதில் வந்து ரொம்ப ஒர்த்தானது என்னென்னா, இந்த பைக் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கும் ஏறி உட்காந்து போனாலும் வேறு லெவலில் இருக்கும்னே சொல்லலாம். அதனால் வந்து டைமண்ட் இருக்கவங்க வாங்கிக்கோங்க, மற்றபடி டைமண்ட் இல்லாதவங்க பார்த்துட்டு மட்டும் வச்சுருங்க. அதே மாதிரி டே நீ வந்து ஸ்பின்னே பண்ண மாட்டேன்ற, நீ ஈவெண்ட் சொல்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட ஸ்பின் பண்ணி போடுற அளவுக்கு டைமண்டும் இல்லை, தப்பும் இல்லை, என்ன பண்ணுறது. அதனால் வந்து எனக்கு புரிஞ்சதை வச்சு, நானும் வீடியோ பார்த்து அவங்க ஸ்பின் பண்ணுறதை வச்சு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் டே புரியுதுரா, இதே மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை புரியலை அப்படின்னா என்ன பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறதுக்கு எப்படியும் காசு கிடையாது. ஒரு வேளை ஏதாவது பண்ணி மற்ற சேனல்லேருந்து வீடியோ சுட்டு தான் உங்களுக்காக பேஸ்ட் பண்ணும், காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, எதாக இருந்தாலும் நான் பண்ண தயார். ஒருவேளை காப்பி ரைட் இஷ்யூ வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு போவேன். சரி, ஏதாவது பண்ணிக்குவோம். என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பின் பண்ணி தாண்டா போடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள், பார்த்து செஞ்சுருவோம். ஆனால் டைமண்டு பணம் அதெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. இப்படியே உங்களுக்கு ஸ்பின் பண்ணாமையே உங்களுக்கு ஈவெண்ட்டை சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த ஈவெண்ட் வந்து ஸோ சிம்பிள், நான் சொன்னது புரிஞ்சிச்சானோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.